அரசியல் பட்டதாரி, பெரிய நிறுவனத்துல வேலை. அப்பா பெரிய அரசியல்வாதி, அமைச்சரவையிலையும் இருந்தவரு. ஆனா அரசியல் வாடையே இல்லாம வேற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த அவருக்கு அப்பாவோட மரணம் வாழ்க்கையே மாற்றி போட்டுச்சு. ஒரு விபத்தா அரசியலுக்குள்ள நுழைஞ்சாலும் அமைதியா தலைமையோட கட்டளைய நிறைவேற்றிட்டு இருந்தாரு அந்த அரசியல்வாதி. அவர்தான் திருச்சுழி தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கம் தென்னரசு. சாயல்குடிய சேர்ந்த தங்கப்பாண்டியனோட மகன்தான் தங்கம் தென்னரசு. விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு அரசு மேல்நிலை பள்ளியில தங்கப்பாண்டியன் ஆசிரியரா பணிமாற்றம் ஆனதால குடும்பத்தோட மல்லாங்கிணறுக்கு இடம்பெயர சூழல் உருவாச்சு. அந்த காலகட்டத்து ஆசிரியர்கள் பெரும்பாலானோர் போலவே திமுக காரரா இருந்தாரு தங்கப்பாண்டியன். படிச்ச நல்ல இளைஞன் ஒருத்தர சொல்லு அவரை நான் எம்எல்சி ஆக்குறேன்னு அண்ணா சொன்னப்ப தென்னரசுவும் மதுரை முத்துவும் சேர்ந்து தங்கப்பாண்டியனை கை காட்ட ஆசிரியரா இருந்த தங்கப்பாண்டியன் எம்எல்சியா சட்டசபைக்குள்ள அடி எடுத்து வச்சாரு. தங்கப்பாண்டியனோட மகள் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனுக்கு அடுத்ததா பிறந்தவர் தான் தென்னரசு. தன்னை சட்டசபைக்குள்ள நுழைக்க காரணமா இருந்த அன்றைய ராமநாதபுர மாவட்ட திமுக செயலாளர் தென்னரசுவோட நினைவா தம் மகனுக்கு அவரோட பெயரையே சூட்டினாரு. தென்னரசுவோட பெயரை சூட்டியவர் கலைஞர் கருணாநிதி. அப்பா அரசியல்வாதியா இருந்தாலும் அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்காமலேயே வளர்ந்தாரு தென்னரசு. அப்பா ஆசிரியரா இருந்த மல்லாங்கிணறு அரசு மேல்நிலை பள்ளியிலேயே படிச்சாரு. பள்ளி படிப்புக்கு அப்புறமா மதுரையில இளங்கலை படிப்பு, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பு, அதை தொடர்ந்து ஸ்பிக் நிறுவனத்துல வேலைன்னு வாழ்க்கையில அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருந்தாரு. பொறியியல் பட்டதாரி, ஸ்பிக் நிறுவனத்துல வேலை அப்படின்னு இருந்தாலும் நாணயவியல், இலக்கியம், வரலாறு, அறிவியல், சமயம், தொல்லியல்னு சகலமும் தெரிஞ்சவரா, எதை பத்தியும் மணிக்கணக்குல பேசக்கூடிய பொறுமைசாலியா திறமைசாலியா இருந்தவரு. இப்பவும் எதை பத்தியும் உரையாடக்கூடியவர் தான் தங்கம் தென்னரசு. கருணாநிதியோட மகன் அழகிரி மதுரைக்கு குடிபெயர்ந்ததும் தங்கம் தென்னரசோட அப்பா தங்கப்பாண்டியன் தான் பார்த்துக்கிட்டாரு. அழகிரி அடிக்கடி தங்கப்பாண்டியன் வீட்டுக்கு வந்து போறதும் வழக்கம். விருதுநகர் மாவட்டம் தனியா பிரிக்கப்பட்டதும் மாவட்ட செயலாளர் ஆனாரு தங்கப்பாண்டியன். 1996 அருப்புக்கோட்டை தொகுதியில போட்டியிட்டு வென்ற தங்கப்பாண்டியனை கூட்டுறவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக்கினாரு கருணாநிதி. 1998 தங்கப்பாண்டியன் எதிர்பாராத விதமா மரணம் அடைய இடைத்தேர்தல்ல தங்கம் தென்னரசுவ நிறுத்த திமுக தலைமை முடிவு செஞ்சது. இந்த முடிவுக்கு காரணமா இருந்தவரு அழகிரிதான். தங்கம் தென்னரசுவ தேர்தல நிக்க வச்சதுல இருந்து வெள்ள வச்சது வரைக்கும் எல்லாத்துக்குமே உழைச்சது அழகிரிதான். தங்கப்பாண்டியனுக்கு அடுத்து தங்கம் தென்னரசுவ மாவட்ட செயலாளரா ஆக்கணும்னு நினைச்சாரு அழகிரி. ஆனா அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்த சாத்தூர் ராமச்சந்திரன் அந்த நேரத்துல மாவட்ட செயலாளரா ஆக்கப்பட்டாரு. 2006 திமுக ஆட்சி அமைச்சப்ப கல்வித்துறை ரெண்டா பிரிக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டாரு தங்கம் தென்னரசு. புதுசா அமைச்சரவையில நுழைஞ்ச தங்கம் தென்னரசுவுக்கு பள்ளி கல்வித்துறை பெரும் சவாலா இருந்துச்சு. அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளோட ஆதிக்கம் அதிகம் இருக்கிற தமிழ்நாட்டுல கல்வி முறையில மாற்றம் கொண்டு வர்றது பெரும் சவாலா இருந்துச்சு. ஆரம்ப கல்விய செயல்வழி கற்றல் முறையில குழந்தைகளை கற்க வைக்க பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்துச்சு. இந்த போராட்டம் வெற்றி பெற்றாலும் அடுத்து கொண்டு வந்த சமச்சீர் கல்வி போராடி தோற்ற கதையாவே மாறுச்சு. மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டுனு பல வகையில பிரிஞ்சு கிடந்த பாடத்திட்டத்தை ஒருங்கிணைச்சு ஒரே பாடத்திட்டத்தை உருவாக்க நினைச்சாரு தங்கம் தென்னரசு. இந்த திட்டம் உருவானப்ப தொடக்கத்திலேயே சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. தமிழகத்துல இருந்த கல்வி முறைகளை மாத்தி அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறைய கொண்டு வந்ததை விட காலங்காலமா புத்தகம் தயாரித்து வந்த ஆசிரியர்களை விட்டுட்டு கல்வியாளர்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள்னு அழைச்சிட்டு வந்து புத்தகம் தயாரிப்புல புதுமை காட்டினாரு தங்கம் தென்னரசு. பேச்சு வழக்குல இருந்த புத்தகத்தை இலக்கணப்படுத்த பேராசிரியர் அன்பழகன் முயற்சித்தாரு. இதனால ஏற்பட்ட கால தாமதம் சமச்சீர் கல்விய முதல் கட்டத்திலேயே முடக்கிடுச்சு. தனியார் பள்ளி கட்டணத்தை சீரமைக்க கோவிந்தராசன் கமிட்டியை அமைச்சதும் பெரும் பாராட்டுக்குரிய விஷயமா அமைஞ்சது. தமிழக பெற்றோர்கள் திமுகவையும் தங்கம் தென்னரசையும் கொண்டாடினாங்க. இந்த கோவிந்தராசன் கமிட்டி மேல கட்டண மாற்றத்தை எதிர்த்து தனியார் பள்ளி உரிமையாளர்கள் செஞ்ச மேல்முறையீட்ட உச்ச நீதிமன்றம் கண்டித்தும் கட்டணத்தை கட்டுப்படுத்த முடியாம போச்சு. கல்வித்துறைக்கு பல அமைச்சர்கள் பதவி வகிச்சிருந்தாலும் தங்கம் தென்னரசுவோட காலம்தான் பொற்காலம்னு வர்ணிப்பாங்க. ஆனா தங்கம் தென்னரசு எவ்வளவு முயற்சி செஞ்சும் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளி தான் சிறந்தது அப்படின்ற எண்ணத்தை பெற்றோர்களிடத்துல இருந்து அகற்றவே முடியல. பல வருஷங்களுக்கு அப்புறமா தமிழ் செம்மொழி மாநாடு நடத்த திமுக முடிவு செஞ்சப்ப தங்கம் தென்னரசு அமைச்ச கண்காட்சி பெரிய அளவுல எல்லார்கிட்டயுமே பாராட்ட பெற்றிருந்துச்சு.
பல மணி நேரம் பொறுமையா நின்னு செலவிடுற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருந்தாரு தங்கம் தென்னரசு. அதுக்கடுத்து தஞ்சை பெரிய கோயில் 1000வது ஆண்டு விழாவில தஞ்சை ராஜராஜன் விழா கண்காட்சியும் பார்த்த எல்லாரையுமே பிரமிப்படைய வச்சது. பள்ளி மாணவர்கள் முதல் ஆய்வு மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்கன்னு எல்லாருக்குமே பயன்படுற வகையில கட்டப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கவனிக்கும் பொறுப்பை ஒப்படைச்சாரு கருணாநிதி. அதனோட அஸ்திவாரம் முதல் திறப்பு விழா வரைக்கும் தினசரி நடக்கிற பணிகளை பார்வையிட்டு வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தாரு தங்கம் தென்னரசு. அதுவும் கருணாநிதி கொடுத்த நேரத்துக்குள்ளேயே முடிச்சு திறப்பு விழா கோலம் பூண்டது அண்ணா நூலகம். அண்ணா நூலகத்தை பார்த்து வியந்த கருணாநிதி தலைமை செயலகத்தையும் கவனிக்க சொன்னாரு. அவசர கதியில நடந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கும் வந்துச்சு. அடுத்து வந்த அதிமுக அரசு தலைமை செயலக கட்டிடத்தை மருத்துவமனையா மாத்தினப்ப எந்த மாறுதலும் இல்லாம மருத்துவமனையா செயல்பட்டு வருது. வெறும் சில நூறு பேர் வந்து போற இடம் தானேன்னு குறுகலான கட்டிடத்தை வடிவமைக்காம எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் வந்து போற அளவுக்கு இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுற அளவுக்கு விசாலமான கட்டிடத்தை முடிச்சு கொடுத்தாரு தங்கம் தென்னரசு.